वेलकम टू आवर चैनल बोम्मस लाइफस्टाइल நம்ம சேனல்ல இன்னைக்கு வெட்னஸ்டே ரூட்டீன் vlog தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வெட்னஸ்டே மார்னிங் 11:30 ஆயிடுச்சு நான் வந்து காலையில பிரேக்பாஸ்ட் வேலையும் முடிச்சிட்டேன் லஞ்ச் வேலையும் முடிச்சாச்சு முடிச்சிட்டு இப்போ வந்து கிச்சன் ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு பாத்திரத்தெல்லாம் விளக்கி போட்டாச்சு இப்போ வந்து தம்பிக்கு ஸ்நாக்ஸ் குடுக்குற டைம் ஆயிடுச்சு அதனால அவனுக்கு நான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி குடுத்துற போறேன் कुड़े अड़त वाल पाकड़ो तक नया इनकी तक उलान नैचे फर्स्ट तं की फ्रूट्स कट पड़ी कुटे अड़ पे और दौ से ना पाटेट वंरल नैचे वाँ से पाटेट वंरल பாருங்க தூதுவளை செடியில வாங்கிட்டு வர்றப்போ ஒரு ரெண்டு இல மூணு இல தான் இருந்தது இப்ப நிறைய இலைகள் வந்து விட ஆரம்பிச்சிருச்சு காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு குட்டி செடியா இருக்குறப்பயேவும் நான் கொஞ்சம் மண்புழு உரம் போட்டு விட்டுர்க்கேன் பாருங்க நம்ம வாங்கிட்டு வந்த வெத்தலை கொடி புதுசா துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு புதுசா இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அரளி செடி கீழ போறந்த மிளகாய் செடி ஃபுல்லாவே வளர்ந்து வந்துச்சு ஆக்சுவலா விதை இப்படி மொத்தமா வருனா நான் மொத்தமா விதைய போட்டுர்க்க மாட்டேன் ஒன்னு ரெண்டு அப்படி போட்டு விட்டுர்ப்பேன் பாருங்க பஞ்சா வருது இத ஃபுல்லா நான் எடுத்து வேற பேக்ல வச்சு தான் இத காப்பாத்தணும் என்ன பண்ணப் போறேனோ ஒண்ணும் தெரியல பாருங்க அரளியிலயும் இன்னைக்கு பூ பூத்துருக்கு ரெண்டு பூ பூத்துருக்கு நிறைய மொட்டுகளும் இருக்கு தக்காளி விதை இந்த பேக்ல போட்டுறோம் ஆனா ஒண்ணு கூட துளிர் விடவே இல்ல என்னன்னு பாப்போம் வெயிட் பண்ணி பாப்போம் इत पाया वाय वो वलर आरमचिच आरमचिच इलुमीच वोले वि आना पल इले मंज पूत मादी आईपोड़े ऐन अतिपल नले वो वर आरमचिच इवलता इनकेो अप्डेट स्टिच उच्चे फर्स्ट कटिंग वचल नैचे ஆக்சுவலா வந்து நான் ஸ்டிச்சிங் பத்தி டீடைலா நான் வந்து இந்த வீடியோல கொடுக்கல நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் பண்ணி விட்டுர்க்கேன் என் फ्रेंड्स நிறைய பேர் கிளாसेस எனக்கு எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க பட் எனக்கு கிளாसेस தனியா எடுக்கிறதுக்கு டைம் இல்ல அப்படினு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து சொல்லிட்டே இருந்தேன் பட் எனக்கு டெய்லரிங்க்கு வந்து தனியா சேனல் ஆரம்பிக்கணும்னு நிறைய நாள் வந்து எனக்கு ஆசை இருக்கு நான் வந்து அதுக்கான வேலைகளை வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் பட் எனக்கு நார்மலா நம்ம பொம்மிஸ் லைஃப் ஸ்டைல் குறிய வீடியோவை எடிட் பண்றதுக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறதுக்கு எல்லாமே இப்போதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்றப்போ வந்து எனக்கு இந்த வேலைகளை பார்த்துட்டு குழந்தையையும் கவனிச்சிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு வந்து ரெண்டு சேனல் ரன் பண்றதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம் சோ அதனால அத கொஞ்சம் நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் பட் டெய்லரிங்க்கு நான் கண்டிப்பா செப்பரேட்டா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுவேன் பேசிக்ல இருந்து வந்து நான் வந்து டெய்லரிங் வந்து அதல கத்து கொடுக்கணும்னு ஆசை பண்றேன் உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே நான் சொல்லி இருந்திருப்பேன் நான் வந்து ஒரு ப்ரொபஷனல் கிட்ட வந்து பியூட்டிஷியன் கத்துர்க்கேன் பட் டெய்லரிங் வந்து நான் வந்து கத்துக்கல எனக்கு வந்து கை கொடுத்தது வந்து நிறைய யூடியூப் சேனல்லாம் அத பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன் என்கிட்ட இருந்தது இன்ட்ரஸ்ட் மட்டும்தான் அப்படினு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லி இருந்திருப்பேன் அந்த இன்ட்ரஸ்ட்னால வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா யூடியூப் சேனல் நிறைய இருக்கு அத பார்த்து நான் கத்துக்கிட்டது தான் இப்போ வந்து நான் இப்ப ஸ்டிட்ச் பண்றது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பி யாருமே தர மாட்டாங்க அப்படிங்கற சூழ்நிலையில நமக்கான Dress-களை நான் தைக்கணும் அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி ஸ்டார்ட் பண்ணது நான் போட்டுக்க Dress-அ புடிச்சு இதே மாதிரி எனக்கு தச்சு தருவியான்னு சொல்லிட்டு கேட்டவங்களுக்கு நான் தச்சு தந்துதான் இப்ப நிறைய நான் தைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுமா இது வந்து ஒரு ஷார்ட் டைம் process கிடையாது இது ஒரு லாங் டைம் process நம்ம வெயிட் பண்ணணும் நிறைய துணிகள் வேஸ்ட் ஆகும் இன்ட்ரஸ்ட் இருந்தா மட்டுமே இந்த விஷயங்களை வந்து நம்ம கத்துக்க முடியும் இது மூலமா ஒரு சின்ன earnings கண்டிப்பா நம்ம ஃபேமிலிக்கு நம்மனால கொடுக்க முடியும் நானும் நிறைய வந்து தக்கிறவள கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளௌஸ் மூணு ப்ளௌஸ் அளவுக்கு நான் தச்சிருவேன் ஒரு சின்ன earnings நம்மனால ஃபேமிலிக்கு கொடுக்க முடியற அளவுக்கு என்னால முடியும் அந்த அளவுக்கு நான் தக்கிறேன் புதுசு புதுசா கொஞ்சம் கிரியேட் பண்ணி தைக்கிற மைண்டை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இது ஒரு நல்ல வந்து ஏர்னிங்ஸா நமக்கு இருக்கும் வீட்ல ஃபேமிலியையும் பார்த்துட்டு குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு நம்மனால வந்து ஃபேமிலிக்கு உதவவே முடியலே அப்படி நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல கை கொடுக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நான் வந்து டெய்லரிங்க்கு தனி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேனோ அதோட லிங்கை கண்டிப்பா நான் உங்களுக்கு கொடுப்பேன் நான் வந்து பேசிக்ல இருந்து எனக்கு எந்தெந்த டவுட்கள் இருந்துச்சோ எனக்கு கிளியர் பண்ண ஆள் இல்லை
பட் எனக்கு இருக்க டவுட்ஸ் ஃபுல்லாகவே நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணி பேசிக்லேருந்து நான் வந்து டெய்லரிங் அதில் கற்றுத்தரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கான சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நான் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் அந்த சேனலுக்கான டிலே ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் பண்ணிட்டேன்னா உடனே வந்து நம்ம சேனலில் நம்ம வந்து புது சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெய்லரிங்கு சின்ன சின்ன டிப்ஸ் முதக்கொண்டு வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து சூப்பராக ட்ரெஸ் தைக்கிற அளவுக்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக என்னால் சொல்லி கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் வந்து டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருந்தால் அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கையும் நான் கொடுப்பேன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸையும் நான் கட் பண்ணி முடித்தாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். இந்த வீடியோட இண்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் தச்ச ட்ரெஸ்ஸை உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க டெய்லரிங் விஷயத்தில். என்கிட்ட தையல் மிஷின் இருக்குது பட் எனக்கு தைக்கவே தெரியாது. இல்லை என்கிட்ட தையல் மிஷின் இருக்குது, எனக்கு வந்து சும்மா பெடல் போட தெரியும், ஆனால் வந்து எனக்கு ப்ளவுஸோ சுடிதாஸோ தைக்க தெரியாது அப்படின்றவங்களுக்கு முதக்கொண்டு பேசிக்லேருந்து உங்களுக்கு ஒரு தையல் மிஷின் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பேசிக்லேருந்து நம்ம சேனலில் நம்ம எல்லாமே கற்றுத்தர போகிறோங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. வேகமாக அதை முடிச்சுட்டு நான் வந்து சேனலை வந்து ஓப்பன் பண்ணிடுவேன். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்க. நம்ம கையால் நாம் க்ரியேட்டிவாக ஒரு ட்ரெஸ் தச்சு நம்மளுக்கு நாம் போடுறப்போ அதோட ஹாப்பினஸ் சொல்லவே முடியாது. அதை நாலு பேர் பாராட்டுறப்போ நாம் ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கும். க்ரியேட்டிவாக நிறையா டிசைன்ஸ்கள் நம்மளாக யோசித்து போடுறப்பையும் ஐயோ நம்மளுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கட் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அடுத்து டின்னர் வேலை தான் நைட்டு. ஓகே, நைட்டு வந்து டின்னர் டைம் ஆகிடுச்சு. தோசை ஊற்ற போகிறேன். தம்பி தோசை இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன்ட்டு இங்கே வந்துட்டான். அவன் கூட பேசிகிட்டே வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொன்னான். அதனால தான் இங்கே தூக்கி உட்கார வச்சுருக்கேன். வாங்கி ஹாய் சொல்ல எல்லாத்துக்கும். என்ன சாப்பிட போகிற? என்ன தோசை வேணும்? அங்கே பார்த்து சொல்லு, அவங்கள பார்த்து சொல்லு. என்ன தோசை வேணும்? நெய் தோசையும் நார்மல் தோசையும் வேணுமா? அவனுக்கு நான் வந்து போட்டு கொடுத்துட்டேன், அவங்க கிட்ட பேசுறேன் மகி. அதுக்கு நீ ஆன்சர் பண்ண, உனக்கு என்ன சாப்பிட நூறு என்ன சாப்பிட உனக்கு பிடிக்கும்? நூடுல்ஸ். அம்மா சமைக்கிறதுல உனக்கு என்ன பிடிக்கும்? வேற எதுவுமே பிடிக்காதா? தூங்கிட்டு கூட எந்திரிச்சுவியடா, காடை பிடிக்காதா என்ன? மகித்துக்கு தோசை ரெடி. சாப்பிட்டு அம்மாட்ட பேசுனேன், இந்த வச்சுக்கோ. சூடாவா? மெதுவாக பார்த்து சாப்பிடுங்க. நெய் அடுத்து நெய் தோசை தான் சரியா? அப்புறம் படிக்க பிடிக்குமா? என்ன சப்ஜெக்ட் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? மேத்ஸ். வெரி குட். மேக்ஸும் தமிழ். தமிழ் தான் கருகின தம்போதியே. அதான் பிடிக்குமா? அம்மாட்ட உனக்கு என்ன பிடிக்கும்?
என்ன மிஸ்டேக் பண்றேன் கட் பண்ணி குடுத்துறேன்ல சாலடா குடுக்காம நான் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி குடுத்துறேன்ல ஃப்ரெஷாவே கட் பண்ணி குடுத்துறேன்ல கண்ணா அவ்ளோதான் சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க டக்குன நெய் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு டக்குன ஓகே இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு போன வருஷம் தீபாவளி டைம் வந்து மதுரை ஜிஹெச்சுக்கு பின்னாடி இருக்க ஜம் ஜம்ன்ற ஷாப்பில் ஒரு சாரி எடுத்தேன் அந்த சாரி தான் இது இந்த சாரியோட விலை வந்து 200 ரூபீஸு இதை வந்து எடுக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு மேக்ஸி ட்ரெஸ் தைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் எடுத்தேன் பட் எனக்கு தைக்கவே டைம் இல்லை நீங்கள் டெய்லராக இருந்தால் இதை ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே தச்சு கொடுப்போம் ஆனால் நம்ம ட்ரெஸ் தைக்கிறதுக்கு நமக்கு நேரமே இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு தைக்கவே டைம் இல்லாமல் போயிடுச்சு இவர் வேற என்னை திட்டிகிட்டே இருந்தார் ஏன் அதை தைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதனால வெனஸ்டே உட்காந்து இன்றைக்கி தைச்சே ஆகணுன்ட்டு உட்காந்து தைச்சிட்டே ஒரு சாரியை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ லென்த்தாக வந்துருந்துச்சு சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையாக இருக்குது எனக்கு இது மாதிரி ஒரு தைச்சுதான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இது 200 ரூபீஸில் வித் லைனிங் ஒரு 270 ரூபீஸில் அழகான ஒரு மேக்ஸி ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ